வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்யூஆர்பி ரிசல்ட் எப்போது ஒரு அனைவரும் எதிர்பார்த்துருந்தீங்க. இப்போ அதுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுவம் கவல் சிறை மற்றும் தீயணைப்புத்துறை மீட்பு பணி பார்த்திங்கன்னா 11,800 மேற்பட்ட காலி பணியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13/12/2020 மாவட்டங்கள் நடத்தி தேர்வு இருந்தது. இதுக்கு அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 550,314 பேர். ஆனால் அதில் எழுதி அவருக்கு பார்த்திங்கன்னா 4,90,000 நபர்கள். ஓகே, இந்த போட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1:5 விகிதாச்சார அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா, இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு இப்போ வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19/2/2021 நியூஸ் ஆகட்டும், நல்ல பார்த்திங்கன்னா எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனால் அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் சொல்ல முடியாது. எப்போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிசல்ட் எந்த டைமில் வந்து ஒன்று கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க, நமக்கு டைமிங்கும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, இன்னும் 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி வீடியோ போகிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கான ஷேர் பண்ணுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்துடுச்சு. ஓகேலா, இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.